السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினமுறு தகவல் எண் 1158. தலைப்பு நரக நெருப்பு. தொடர் 24. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இறைவன் தேர்ந்தெடுத்து தந்தான். இந்த மார்க்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டு வரப்பட்டதல்ல. முதல் மனிதரும் முதல் இறை தூதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உலகுக்கு தரப்பட்டது தான் இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, எப்படியெல்லாம் வாழ்ந்தால் மறுமை வெற்றி கிடைக்கும், எப்படியெல்லாம் தவறிழைத்தால் மறுமையில் தண்டனை கிடைக்கும் என்பதையெல்லாம் படைத்தவன் இறைவன் மனிதர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். அதிலும் இந்த குரானை பொறுத்தவரையிலும் ஹுதல்லின்னாஸ், மனிதர்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டுவதற்காக இறக்கி அருளப்பட்டது என்று கூறுகின்றான். அப்படியானால் ஒவ்வொரு மனிதரும் படைத்தவன் இறக்கி அருளிய குரானிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்களுக்கு குரானில் உள்ள பல விஷயங்களும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பல தலைப்புகளில் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் பேசி வருகின்றோம். ஏனென்றால் நாம் ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே படைத்தவனின் அடிமையாக நாம் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, முழு சுதந்திரம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. நேர்வழியை தேர்ந்தெடுத்தாலும் அது நம்முடைய சுய விருப்பத்திலே, சுயதிகாரத்திலேயே தேர்ந்தெடுக்கிறோம். வழிகேட்டை தேர்ந்தெடுத்தாலும், இச்சைப்படி வாழ்வதை தேர்ந்தெடுத்தாலும், ஷைத்தானுடைய செயல்பாடுகளிலே அவனுக்கு சேவகம் புரிய கெட்ட பாவமான செயல்களை செய்ய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை தேர்ந்தெடுத்தாலும் எல்லாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படியே. ஆனால் ஷைத்தானுக்கு மாறு செய்ய வேண்டும், படைத்தவனுக்கு பயந்தவனை வணங்கி வாழ வேண்டும் என்பதைத்தான் குரான் நெடுகிலும் இறைவன் கூறுகின்றான். மேலும் ஷைத்தானுடைய மூலமான இப்லீஸ் அவனை அல்லாஹ் சபித்தான். அவன் சொன்னான், உன்னுடைய அடியார்களில் பலரை நான் வழிகெடுப்பேன் என்று. அதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், கால ஃபபிம அவைத்தனி லகூதன்னலஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம். அதற்கு இப்லீஸ், நீ என்னை வழிகட்டவனாக வெளியேற்றி விட்டதன் காரணத்தால் ஆதமுடைய சந்ததியினரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக அவ்வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான். சும்ம லஆதி அன்னஹும் மின் பைனி ஐதிஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் அய்மானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் லா தஜிது அக்ஸருஹும் ஷாகிரீன். பின் நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர்கள் வலப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். அதனால் நீ அவர்களில் பெரும்பாலானோரை உனக்கு நன்றி செலுத்துவோர்களாக காண மாட்டாய் என்றும் இப்லீஸ் கூறினான். அதற்கு இறைவன் கூறுகின்றான், காலஹம் மின்ஹ மதுவும் மதுஹூரா லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். அதற்கு இறைவன், நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடும். அவர்களில் உன்னை பின்பற்றுவோரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் உங்களை கொண்டு என்று இறைவன் கூறினான். 7வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் உள்ள இந்த வசனங்களில் ஷைத்தான் சாட்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு மாறு செய்து வாழ வேண்டும், அவனை பின்பற்றினீர்களானால் அவனோடு சேர்ந்து நீங்களும் நரக தீயில் விழுந்து நிரந்தர வேதனைக்கு ஆளாகி விடுவீர்கள் என்பதை படைத்தவன் நமக்கு எச்சரிக்கின்றான். இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்ட பிறகும் அந்த நெருப்பை பற்றி பயப்படாமல் நாம் இச்சைப்படி தற்காலிக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக நிரந்தரமாக வேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழல்கள் உருவாகிவிடும்
படைத்தவன் பாதுகாக்க வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.